இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் நோக்கில் ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நிலவும் நிலைமையை கட்டுப்படுத்த படையினர் களமிறக்கப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் நிலந்த பிரேமரத்ன தெரிவித்துள்ளார். அமெரிக்க அரசியல் விவகாரங்களுக்கான துணை செயலாளர் விக்டோரியா நாலண்ட் இன்று பிற்பகல் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். அவர் கடந்த 19ஆம் திகதி தெற்காசியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை ஆரம்பித்திருந்தார். இதற்கமைய பங்களாதேஷ் சென்றிருந்த அவர் நேற்றைய தினம் இந்தியாவை சென்றடைந்துள்ளார். இந்திய வெளிவிவகார செயலாளர் உள்ளிட்டோரை அவர் சந்தித்துள்ளார். இதன்போது அமெரிக்க இந்திய உறவு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக அமெரிக்க அரசியல் விவகாரங்களுக்கான துணை செயலாளர் விக்டோரியா நாலண்ட் தமது ட்விட்டர் பதிவில் பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் இன்று பிற்பகல் அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது அமெரிக்க அரசியல் விவகாரங்களுக்கான துணை செயலாளர் விக்டோரியா நாலண்ட், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர் கொழும்பு துறைமுகத்திற்கு விஜயம் மேற்கொண்டு வர்த்தக சமூகத்தினரையும் சந்திக்க உள்ளார். நாட்டில் இன்றைய தினமும் சுழற்சி முறையில் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது. இன்றைய தினமும் துண்டிப்பை மேற்கொள்வது தொடர்பில் மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கமைய ஏ முதல் எல் வரையான வளையங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களில் இன்றைய தினம் 5 மணி நேர சுழற்சி முறையில் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது. இன்று முற்பகல் 8 மணி முதல் மாலை 6 மணி வரையிலான காலப்பகுதியில் 3 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரையிலான காலப்பகுதியினுள் 1 மணித்தியாலமும் 45 நிமிடமும் மின் துண்டிப்பு அமுலாக்கப்பட உள்ளது. அத்துடன் பி முதல் டபிள்யூ வரையான வளையங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களில் 3 மணித்தியாலமும் 40 நிமிடமும் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது. இதன்படி குறித்த வளையங்களில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 5 மணி வரையிலான காலப்பகுதியினுள் 2 மணித்தியாலமும் 40 நிமிடமும் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான காலப்பகுதிக்குள் 1 மணித்தியாலமும் மின் துண்டிப்பை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மருந்து தட்டுப்பாடு, மின்சார துண்டிப்பு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக தனியார் வைத்தியசாலைகளில் நோயாளர்கள் உயிரிழக்க நேரிட்டால் அதன் பொறுப்பை அரசாங்கம் ஏற்க வேண்டுமென தனியார் வைத்தியசாலை மற்றும் முதியோர் இல்லங்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தனியார் வைத்தியசாலைக்கு உடனடியாக மின்சாரம் மற்றும் அவசியமான எரிபொருள் என்பவற்றை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு பல தடவைகள் கோரப்பட்ட போதிலும் அது இதுவரையில் இடம்பெறவில்லை என சம்மேளனத்தின் தலைவர் ஆனந்த குருப் ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். சில மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு காரணமாக நோயாளர்கள் கடுமையான சவால்களை எதிர்நோக்கியுள்ளதால் அவர் குறிப்பிட்டார். நோய் எதிர்ப்பு சக்திக்காக பயன்படுத்தப்படும் மருந்துகள் மற்றும் அவசர சிகிச்சைகளுக்காக பயன்படுத்தப்படும் மருந்துகள் உள்ளிட்ட பல மருந்து பொருட்கள் தட்டுப்பாடு நிலவுகிறது. அவசர சிகிச்சைகளுக்காக வருகின்ற நோயாளர்களுக்கு பொருத்தமான சிகிச்சைகள் வழங்குவதற்கு முயற்சிக்கப்படுகிறது. எனினும் அவர்களை உடனடியாக அருகிலுள்ள அரசு வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தனியார் வைத்தியசாலை மற்றும் முதியோர் இல்லங்கள் சம்மேளனத்தின் தலைவர் ஆனந்த குருப் ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். இலங்கை பொருளாதாரத்தில் பதிவான அதிகூடிய பணவீக்க வீதம் இன்று பதிவாகியுள்ளது. இது 17.5% உயர்வடைந்துள்ளது. இதற்கு முன்பு பணவீக்கமானது 16.8% இருந்தது. இந்த அதிகரிப்பு நாட்டில் பதிவு செய்யப்பட்ட பணவீக்கத்தின் உயர்ந்தபட்ச சதவீதமாகும். பணவீக்கத்தின் அடிப்படையில் ஆசிய பிராந்தியத்தில் மிக முக்கியமான நாடுகளில் ஒன்றாக இலங்கையும் பட்டியலிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் சிறிதளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது.